Hello friends, மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 25 ml oil சேர்த்துக்கலாம். Oil heat ஆனதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி இதோட சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 3 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை தனியாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து அந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியை தனியாக அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். அடுத்து குழம்பு மசாலா தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை குழம்பு மசாலா தூள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி அரைச்ச மிக்சி ஜாரில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மினிமம் 10 நிமிஷமாவது இது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிருக்கும். குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 கிலோ ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். இப்போது மீனை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீனை சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீன் குழம்பு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். எல்லா மீனையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு ரெடியாகட்டும். அதுக்கடையில் இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை குழம்போட சேர்த்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் இப்போது நல்லா வெந்து இருக்கும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.